வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மெடிசனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்மென்டின் 625 டியோ டேப்லெட். இந்த ஆக்மென்டின் 625 டேப்லெட்டோட ஃபுல் ரிவ்யூ நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்மென்டின் 625 டியோ டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே அப்படிங்கிற கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த ஆக்மென்டின் 625 டியோ டேப்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பென்சிலின் டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த டேப்லெட்டுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக ரெண்டு விதமான மெடிசின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கான அமாக்சிசிலின் 500 mg-யும் கிளாவுலனிக் ஆசிட் 125 mg-யும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாவுலனிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கிளாவுலனேட் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இந்த டேப்லெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாகவே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மெடிசனாக இது பயன்படுது. குறிப்பாக பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் தொற்று ஏற்பட்டாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் வந்து நமக்கு பயன்படுது. குறிப்பாக லங்ஸில் நிமோனியா அப்படின்னு சொல்லி பிரச்சனையும் ஏற்படும். அந்த மாதிரி நிமோனியா சளிக்காய்ச்சலையும் குணப்படுத்தக்கூடிய மெடிசன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் காதில், மூக்கில், யூரினரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் செல்லும் பாதைகளில் வந்து சில தொற்று வியாதிகள்லாம் ஏற்படும். அதையுமே இது சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில், தோலில் ஏதாவது தொற்றுகள் ஏற்பட்டாலோ அல்லது தோலின் அந்த சாஃப்டான திசுக்கள்லாம் பாதிக்கப்பட்டாலோ அதுக்கு வந்து இந்த ஆக்மென்டின் 625 டியோ டேப்லெட் வந்து டாக்டர்ஸ்லாம் பரிந்துரைக்கிறாங்க. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவோட குரோத்தை தான் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கிட்டேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்குமே தவிர, இது வந்து வைரஸை எதிர்த்து போராடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒன்லி ஃபார் பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சளிக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சளியை குணப்படுத்தாது. ஏன்னா இதோட தன்மை என்னென்னா பாக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் அதை டெஸ்ட்ராய் பண்றது தான் இதோட வேலையை தவிர, வைரஸோ ஃபங்கஸோ வேற ஏதோ இந்த அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய இந்த சளி போன்ற பிரச்சனையும் இது சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒன்லி ஃபார் பாக்டீரியாவோட குரோத்தை நம்ம உடம்புலேருந்து தடுத்து தொற்று வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதாவது பாக்டீரியா தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்குது, அவ்வளோதான். இந்த ஆக்மென்டின் 625 டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும்னா, டாக்டர் பரிந்துரைத்த அளவின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேப்லெட்டை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகாமல், ஸ்டொமக் அல்சர் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த டேப்லெட்டை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்டு வந்து இப்போ ஒரு வேளை இப்போ காலையில் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து குறிப்பிட்ட இன்டர்வல் விட்டு மதியமோ அல்லது நைட்டோ அந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களாம் வந்து குறிப்பிட்ட இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு அந்த டேப்லெட் வந்து சும்மா போட்டு எடுத்துகிட்டு கூடாது. அது வந்து பக்க விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 டேப்லெட் போடுறது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு டோஸ் என்ன ஒரு வேலைக்கு 625 mg அவ்வளோதான் அப்படின்னா அது ஒரு டேப்லெட் தான் யூஸ் பண்ணணும். 2 டேப்லெட் போடுறது இல்லை, ரொம்ப என்னால் முடியல 3 டேப்லெட் போடுறது அந்த வேலையே இருக்கக்கூடாது. பரிந்துரைத்த அளவுபடி தான் அந்த டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க, டாக்டர் நம்ம வந்து எழுதுறாரு. இப்போ இந்த மெடிசன் நீங்கள் சாப்பிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து ஒரு அலர்ஜி வருது, வேறு ஏதோ ஸ்கின்ல ஏதோ பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதோ வயிற்று பிரச்சனை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடனடியாக அந்த மாத்திரை யூஸ் பண்ணுறது நீங்கள் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு சம்மந்தப்பட்ட அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சார் இந்த டேப்லெட் சாப்பிட்டா இந்த மாதிரி எனக்கு அலர்ஜி ஆகுது, இதை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனையோ அதை நீங்கள் டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்லணும். கண்டிப்பாக அது உங்களோட கடமை. இதை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் டாக்டர் வந்து அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடரலாமா வேணாமான்னு சொல்லி அவங்க தான் முடிவு எடுக்குமே தவிர, நீங்களாக சைடு எஃபெக்ட் வந்தாலும் பரவாயில்ல என்னாலும் பரவாயில்லன்னு இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் தான் போய் முடியும். பொதுவாக இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்னென்ன சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் வரலாம், குமட்டல், அப்புறம் டயரியா அப்படின்னு சொல்லுவோம்ல வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக வச்சுருக்கோம் ஒரு மாதிரியா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட தெளிவாக நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது கிட்னி, லிவர், ஹார்ட்டு போன்ற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஆல்ரெடி வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிடும்போது ஏதாவது அலர்ஜி இருக்கா என்னன்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாக பேசிடுங்க. இந்த மெடிசன் யூஸ் பண்ணும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவோட குரோத்தை கண்ட்ரோல் பண்ணி தொற்று வியாதிகள்லேருந்து நம்மள வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மெடிசன் தான். இருந்தாலும் இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் இதை நம்ம பார்த்து பார்த்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் என்னென்னா ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லைனா மெடிக்கலில் போயிட்டு தானாகவே வாங்கிட்டு வருது இந்த மெடிசன். ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அமாக்சிலின், கிளாவுலானிக் ஆசிட் அப்படின்னு போட்டு ஆக்மென்டின் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை போல் சரியாயிடும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்களே முடிவெடுத்துக்கிட்டு போடக்கூடாது. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இது தொற்று எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதை வந்து இத்தனை நாள் இதை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த லெவல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களே மறந்து ஒரு வாரம் எடுக்கக்கூடிய மெடிசனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கூடவே கூடாது. நீங்கள் வந்து மெடிசன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டரை போய் பார்த்து அவங்ககிட்ட ஒரு தெளிவுபட்டால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். நீங்களாக போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் கடையெல்லாம் வாங்காதீங்க. மற்றபடி இந்த ஆக்மென்டின் டேப்லெட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை வந்து சுத்தமாக நம்ம உடம்புலேருந்து ஒழிச்சு அதோட குரோத்தை தடுத்து அதுக்கிட்ட இருந்து இந்த பாக்டீரியா தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மெடிசன். இந்த ஆக்மென்டின் டேப்லெட் வந்து பொதுவாக எல்லா விதமான தொற்று நோய்களுக்குமே பயன்படுத்தலாம். பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காது, சைனஸ் ப்ராப்ளம், தோட்டு, லங்ஸு, யூரினரி ட்ராக்ட்டு, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை, பல்லில் ஏதாவது பிரச்சனை, நம்ம உடம்பு மூட்டில் ஏதாவது வந்து இந்த தொற்றுகள் ஏற்பட்டுருக்கா அல்லது போனில் ஏதாவது தொற்றுருக்கா, எல்லா விதமான இல்லை தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தொற்று எதாவது ஏற்பட்டுருக்கா இல்லை அந்த மாதிரி எல்லா விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் இந்த ஆக்மென்டின் வந்து டாக்டர்கள் வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 பிராண்டாக இருக்குது. இருந்தாலும் எல்லா மெடிசனுக்கும் ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்மென்டின் இருக்குது அந்த வாமிட்டிங், நாசியா, டயரியா, அதாவது பார்த்திங்கன்னா வாந்தி வர்றது, கொமட்டுறது, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.